தற்போது அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர்களின் சந்திப்பில் பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அலுவலர்களை வைத்துக் கொண்டு அந்த பணிகளை மேற்கொள்ளலாம். இப்போது நாங்கள் இதற்கு முன்னாலே ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டே சிஏஏ என்று சொல்லப்படுகிற தொழில் கூட்டமைப்பு மூலமாக ஏறத்தாழ 42 நிறுவனங்கள் இங்கே வருகின்றார்கள். அவரும் சிஎஸ்ஆர் ஃபண்டு வழங்குவதற்கு நடவடிக்கை நம்முடைய தொழில்துறை அமைச்சர் அவரும் அதில் கலந்து கொண்டார்கள். பள்ளிக்கல்வித்துறை செயலவரும் அதில் கலந்து கொண்டார்கள். அந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற்று அதற்கு பிறகு இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்கிறேன் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வேற உடனடியாக விரைந்து அந்த பண்டுகளை எங்கள் சிஎஸ்ஆர் பண்டுகளை வழங்குவதற்கு எங்களுடைய இயக்குனர் மேனேஜிங் டைரக்டர் சேர்மன் மூலமாக கலந்து அந்த பணிகளை மேற்கொள்வதாக உத்தரவாதம் தந்திருக்கிறார். சில இங்கே மேனேஜிங் டைரக்டர் வந்த 42 நிறுவனம் தரன் சொல்லியிருக்காங்க. எந்த அதிகாரியும் காப்பாற்றுக நோக்கம் அல்ல, இதை கண்டுபிடித்ததே நாங்கள் தான். அதில் முதல் தெரிஞ்சுங்க, இதுவரையிலும் இந்த தவறுகள் எங்கே நடைபெற்றிருக்கிறது என்பதை நாங்களே தெரிந்து கண்டுபிடித்திருக்கிறோம். இதை பொறுத்தவரையிலும் உங்களுடைய மீடியா அல்லது வந்து வழக்கு மன்றமாக இருந்தாலும் சரி சட்டமன்றமாக இருந்தாலும் நாங்கள் வெளிப்படைத்தன்மையோடு நடந்திருக்கிறோம் என்பதற்கு நாங்கள் விளக்க தயாராக இருக்கிறோம். எப்படிப்பட்ட பொறுப்பில் யார் இருந்தாலும் அது கடுமையான நடவடிக்கை அதில் மேற்கொள்ளப்படும். நடவடிக்கையை பொறுத்தவரையிலும் அவர்களுக்கு டெல்லியில் இருக்கிற அந்த நிறுவனத்திற்கு நாங்கள் நோட்டீஸ் வழங்கியிருக்கிறோம். அதேபோல் நம்முடைய காவல்துறை ஆணையர் சென்னை அவரிடத்திலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 100 பேர் மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அந்த 100 பேர்களும் அவர் விசாரித்து வருகிறார். ஆகவே அதற்கு மேலே சொல்வது இப்போது வழக்கிலே இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையில் விளக்கம் சொல்ல இடையாத நிலை இருக்கிறது. முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.